எதை சொன்னாலும் ஏத்துக்காம அம்மா சொன்ன ஆளு தான் கட்டிக்குவேன்னு சொன்னேனா? அப்பா டைவர்ஸ் நோட்டீஸ் உங்களுக்கு அனுப்புவேன்னு உங்க மேல சத்தியம் செஞ்ச பின்னாடிதான் நான் உடஞ்சு போனேன், பதறி போனேன், பணிஞ்சு போனேன். அப்பா சொன்னது நடந்துடக்கூடாது, இந்த பிரிவு நிலைச்சிடக்கூடாதுங்கிற பயத்துலதான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். உன் ஆசீர்வாதம் இல்லாம என் கல்யாணம் நடந்திருக்கலாமா? ஆனா என் வாழ்க்கை நடக்காது. ஆமாமா, நான் இந்த நிமிஷம் வரைக்கும் உன் பொண்ணாதாமா இருக்கேன். அவருக்கு நான் இன்னும் மனைவியே ஆகல. ஒரு நாள் வாழாம போனதுக்காக நான் இதை சொல்லலம்மா. என் அம்மா ஆசீர்வாதம் இல்லாம போனா என் வாழ்க்கை மொத்தமும் இப்படியேதான் போகும்மா. கணவனோட இருந்தாலும் என் வாழ்க்கை பாண்டிய மாமா வாழ்க்கை மாதிரி தனிச்சுதான் இருக்குமே தவிர உன் வாழ்க்கை மாதிரி போக்காது, கொலங்காதுமா. நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீ வாய் விட்டு சபிக்க வேண்டாமா, எனக்கு நானே தண்டனை கொடுத்துப்ப. அவர் கட்டின தாலிதான் என்ன தொடுமே தவிர உன் ஆசீர்வாதம் இல்லாம அவர் என்ன தொடவே முடியாது. என்ன மன்னிச்சிடுமா, நான் இந்த ஊர்ல இன்னொரு பாண்டிய மாமா வந்துட்டு போறேன். அக்கா நில்ல, கௌரி அம்மா. Gauri!